யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இது எதற்கு பின்பதாய் நடைபெறுகிற நிகழ்ச்சி? 7வது எக்காளம் ஊதப்பட்ட பின்பு. 7வது எக்காளம் ஊதப்பட்ட பின்பு கடந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி அது என்னதான் நடந்துச்சு? 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா 11-15 அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாகின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. அதாவது முழுமைய ஆராதனை அந்த இடத்துல நடைபெறுகிறது. 12வது அதிகாரத்துக்கு நான் வரும்பொழுது, 12வது அதிகாரத்துல ஆண்டவர் அங்கே வேறொரு காரியத்தை இங்கே சொல்கிறார். அதாவது ஆரம்ப நாட்களிலிருந்து இஸ்ரவேலை தேவன் தெரிந்து கொண்ட அந்த நாளிலிருந்து அந்த நேரம் வரைக்கும் ஒரே அதிகாரத்தில் முழுமையாய் ஆண்டவரை அடக்கி இருக்கிறார். அதை நாம் அப்படியே பார்க்க போகிறோம். இன்றைக்கு 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. மறுபடியும் வாசிக்கிறேன், இந்த வசனத்தை கவனிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. சரி, ஒரு வசனத்தில் நிறைய காரியம் பார்க்கணும். ஒரு பெரிய அடையாளம் சொல்லியிருக்கு இந்த வசனத்தில். சரி, அது எங்கே காணப்பட்டது? வானத்திலே காணப்பட்டது. அது உண்மையான ஒரு பெண் கிடையாது. அதாவது அது காணப்பட்ட ஒரு அடையாளம். அவர் அங்கே பார்க்கிறார் கதை. அது ஒரு ஸ்திரீ என்று சொல்லி வாசிக்கிறோம். அவள் எதை அணிந்திருந்தாலும் சூரியனை அறிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது. அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடம் இருந்தது. எங்க இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்திருக்கீங்க? யோசேப்பு கண்ட சொப்பனம் ஒன்று. அவன் சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது என்று சொல்கிறான். இந்த இடத்துல அதை கவனிப்போம் என்று சொன்னால், இது நேரடியாக இஸ்ரவேல் மக்களை குறிப்பிடுகிற ஒரு காரியம். ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனை அணிந்திருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அது அவளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். எல்லாமே நம்ம சரியாக வியாக்கியானம் பண்ண முடியுமா அல்லது பொருத்த முடியுமா என்று சொன்னால் சற்று கடினமான காரியம். நமக்கு அது ரொம்ப ஆழமாக இதில் ஒவ்வொன்றையும் நம்ம பொருத்த பார்த்தனா சில நேரத்தில் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் புரிந்து கொள்ளக்கூடியவை. ஆனால் சில காரியங்கள் ஆண்டவர் அப்படியே தெளிவாக சொல்லாமலே வைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு நம்ம ஆராயும்படியாக அல்லது நமக்கு தேவையில்லை என்பதனால. சரி, சூரியனை அணிந்திருந்தால் சொல்லும் பொழுது அதனுடைய மகிமை அதனுடைய பிரகாசத்தை சொல்லுகிற ஒரு காரியம். கீழே சந்திரன் இருந்தது. இதை நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது எப்படி எதை சொல்ல, அதாவது அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது யோவான் எல்லாமே பார்க்கிறார் இல்லையா, தரிசனமாய் பார்த்து கொண்டிருக்கிறாள். பிரகாசத்தை பார்க்கும் பொழுது எதை சொல்லுகிறார்? சூரியனை சொல்லுகிறார். ஸ்திரீ யாரை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லால் அந்த சூழ்நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேலை குறிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்ல, பழைய ஏற்பாட்டு முழுவதிலுமே பார்க்கும் பொழுது அவளை என்னவாக தான் சொல்லுகிறான்? உன் நாயகனை விட்டு போய்விட்டாய். தன் மனைவியைப் போல அவ அங்கே யாக்கோபை எப்பொழுதுமே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். உன்னை நான் சிநேகித்தேன், நீ மறுபடியும் என்னிடத்துல வந்துவிடுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக இங்கே சொல்லுகிறார். அங்கே ஸ்திரீயை பார்க்கிறோம். அவளுக்கு கிடைத்த மகிமையானது அது அவளுடைய மகிமை கிடையாது. யாக்கோபை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது உபாகமத்தில் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமத்தில் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன். 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உபாகமம் 7வது அதிகாரம்
ஆறாவது வசனத்திலிருந்து, நீ உன் தேவநாயகத்திற்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள அதாவது இந்த பூலோகத்தின் முழுவதும் அல்லது அண்ட சராசரத்திலும் உள்ள எல்லா ஜனங்களிலும் அல்லது பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவநாயகத்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கத்தர் உன் பெயரிலே அன்பு வைத்து உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கத்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கத்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமத்தினை வீடாகிய எய்த்து நின்று அதன் ராஜா பார்வோனின் கையில் நின்று உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனை கத்தரை அன்பு கூர்ந்து சொல்கிறார். இப்ப கொஞ்சமான ஜனம், ஆனா தேவன் அது மேலே அன்பு வைத்தார். ஏழாம் வசனத்தில் ஆறாம் வசனம் சொல்லும் பொழுது கத்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார்னு சொல்கிறார். அன்பு வைத்ததுனால அப்ப அதை நாம் பார்க்கிறோம். ஏசாயாவில் பார்ப்போம் என்று சொன்னால், யாக்கோபை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது ஏசாயா 41வது அதிகாரம் ஏசாயா 41வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதுக்காக ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டாரா? 15வது வசனம், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் அப்படி சொல்றார். இப்ப இது இஸ்ரவேலுடைய மகிமையே எதனால வந்ததுன்னா ஆண்டவரால் தான். சூரியன் சந்திரன் சொல்லியாச்சு, சந்திரனுக்கு மகிமை எதனால தான்? சூரியனால தான். சந்திரன் அவளுடைய காலின் கீழே இருக்குன்னு சொல்லி இங்க சொல்கிறார். ஸ்திரீ, சாதாரணமான ஒரு ஸ்திரீ, விழுந்து போகிற ஒரு ஸ்திரீயாக தான் அவள் இருக்கிறார். அவள் எந்த விதத்திலும் விசேஷமானவள் கிடையாது. ஆண்டவர் இன்னும் அநேக காரணத்தில் தாயினாலே கைவிடப்பட்ட ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளையை ஆண்டவர் எடுக்கிறதாக ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட சாதாரணமான ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருக்கிறது. அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடம் இருந்ததுன்னு சொல்கிறார். பாருங்களேன், நட்சத்திரம் 12 நட்சத்திரம் எதை தான் சொல்லுது? 12 கோத்திரங்களை சொல்லுகிறது. கிரீடம் எதை சொல்லுகிறது? ஆளுகையை சொல்லுகிறது. யார் இந்த சந்ததியிலே 12 கோத்திரத்திலே ராஜாவாக வருகிறவர்? யார்? இயேசு கிறிஸ்து. என்றென்றைக்குமா ராஜாவா இருக்க போகிறவர், பூமி அரசாள போகிறவர். 5வது வசனத்தை பாருங்களேன், இதே அதிகாரம் 5வது வசனத்துல, சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் அவர்? இயேசு கிறிஸ்து தான். அப்ப தெளிவாய் பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீ யார் என்று சொன்னா, சாதாரணமான ஒரு பெண்ணான தேவன் அவளை விசேஷமாய் தெரிந்து கொண்டு அவளுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறான். சிமியோன் அந்த இயேசு கிறிஸ்துவை கையில எடுத்த பொழுது சொல்லுகிறார், பிரஜாதிகளுக்கு ஒளியாகவும் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சணியம் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேலிலே ஒருவராக பிறந்தபடினாலே யாருக்கு பெருமை? அது நமக்கு வெளிச்சம் கிடைத்தது உண்மைதான், ஆனா இஸ்ரவேலுக்கு அது ஒரு பெரிய பெருமையாக மாறுகிறது. அதற்காக தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? இந்த ஜனத்தை தெரிந்து கொண்டார். இந்த ஜனம் ஏற்கனவே இந்த பூமியில் இருந்த ஒரு பிரத்யேகமான ஜனமான்னு சொன்னா இல்லை, சாதாரணமான ஒரு பெண்ணாக இருக்கிறார். தாயினாலே பெற்றெடுக்கப்பட்டு கைவிடப்பட்டு சுத்தமாக்கப்படாத நிலைமையிலே கிடந்த ஒரு குழந்தை, இரத்தத்திலே கிடந்த குழந்தையை தேவன் எடுத்து சுத்தப்படுத்தி அவளை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் அப்படிதான், ஒரே ஒரு மனிதன், பிள்ளை இல்லாமல் கிடந்த ஒரு மனுஷன் ஆபிரகாமை அழைத்து தேவன் இந்த ஒரு அற்புதமான ஜனத்தை உருவாக்குகிறார். எதற்காக? இந்த இனமானது ஒருவரை பெற்றெடுக்க வேண்டும். எதை? யாரை பெற்றெடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை. தேவன் மனிதனாக இந்த பூமியில பிறக்க வேண்டும். அந்த கருத்து தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே 2வது வசனத்துக்கு வரலாம். 2வது வசனத்துக்கு வருவோம் என்று சொன்னா, அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினால் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அங்கே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும்,
கர்ப்பவதியாக இருக்கிறாள், பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இது மரியாதை பத்தி பேசல. மரியாதை ரொம்ப பிள்ளை பெறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா போல அப்படின்னு சொல்லி அதை சொல்ல. அந்த இடத்துல இஸ்ரவேல் தேவனுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். அந்த ஜனத்தை அழிக்கிறது ஜனங்கள் எழும்புனாங்களா எழும்பலையா? எழும்புனாங்க. அந்த ஜனம் ஒன்றுமில்லாமல் போவதற்கு உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவன் இந்த ஜனத்தை அதிகமாக நேசித்தார். இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக தான் அந்த ஜனம் இவ்வளவு பாடுபட்டுச்சு. ஒருவேளை அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாக இல்லாமல் இருந்திருந்தால் மற்ற ஜனத்தை போல அதுவும் ஒரு ஜனமாக இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கும். அதுக்கு விரோதமாக பிசாசு ஆரம்ப நாளில் இருந்து போராடினான், யுத்தம் பண்ணினான். என்ன சொன்னால் அந்த ஜனத்தின் மூலமாய் தேவன் என்னத்தை செய்ய போகிறார்? தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அத்தனை நூற்றாண்டுகள் இந்த இஸ்ரவேல் இனம் மட்டும் ஜனம் மட்டும் அத்தனை பாடுகள். ஏன் அது அத்தனை தர விழுந்து கூட போச்சுன்னா, யாருக்கு விரோதமா பிசாசு இருந்தான்? பாபிலோனுக்கு விரோதமா இல்ல, பாபிலோன் பெரிய வல்லரசாக இருந்த அந்த நாட்களில. ஆனா எந்த நாட்டுக்கு விரோதமா இருந்தான்? இந்த குட்டி நாடு, சாதாரணமான ஆடு மேய்க்கிற மக்கள். எய்த்தின் ஜனத்துக்கு மேல் நேராக இல்ல, ஆடு மேய்க்கிற இந்த சின்ன ஜனத்துக்கு எதிராக பிசாசு தான். காரணம் என்ன? தேவன் அந்த ஜனத்தின் மேலே ஒரு பெரிய நோக்கம் உள்ளவராக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிகமான போராட்டம், அதிகமான பிரச்சனைகள் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். ஏன் அன்பு? போன வாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன், அன்பு வைத்தார் என்று சொன்னாலே என்னதான் அர்த்தம்? யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையும் நான் வெறுத்தேன். ஏசாவுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைத்ததா கிடைக்கவில்லையா? எல்லாமே கிடைத்தது. யாக்கோபுக்கும் தேவன் கொடுத்தார், ஆனால் யாக்கோபையோ தேவன் சிநேகித்தார். சிநேகித்தார் என்று சொன்னால் அவனை தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட ஆண்டவர் காரியங்களை செய்து வருகிறவராக இருக்கிறான். அதே போல இந்த இஸ்ரவேல் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக, அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக, காலம் நிறைவேறும் பொழுது குமாரனது பூமியிலே பிறப்பதற்காக அது பிரசவ வேதனை அடைந்து வருத்தப்பட்டு அலறியதுன்னு சொல்லப்படுது. தேவன் அதனால இஸ்ரவேல் இன்னைக்கு நேசிக்கிறாரு நேசிக்கலையா? அத்தனை தவறுகளை செய்து விழுந்து போன விளக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டுடைய திட்டத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போ சொல்கிறான். இன்றைக்கு அந்த தேசத்தின் மேல ஆண்டவர் அனுபவித்திருக்கனால தான் இந்த தேசத்தை இஸ்ரவேலை மட்டும் இந்த உலகம் யாருமே ஒண்ணுமே செய்யவே முடியல. இன்னைக்கு அது சின்ன நாடாக இருந்தாலும் கூட அது வல்லரசாக இன்றைக்கு இருக்கிறது. காரணம் அது பின்னணியில யாருன்னு இருக்கிறா? ஆண்டவர் நிற்கிறார். காரணம் அது தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டது. ஒருவேளை தற்சமய தேவனுடைய திட்டத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டதாக தோன்றினாலும் கூட இன்னும் தேவனுடைய திட்டத்தை அந்த பூமியிலே நிறைவேற்ற போகிறதாக காணப்படுகிறது. வரப்போகிற நித்திய ராஜா யார் இடத்துல தான் வரப்போகிறார்? அவர்கள் இடத்துல தான் வரப்போகிறார். அவர் தான் இந்த பூமியை வந்து நித்திய காலமாய் அரசாளவும் போகிறார். அதனாலே அங்கே இரண்டாம் வசனத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனம் காலம் காலமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இத்தனை பாடுகளுக்குள்ளாய் போய் வந்ததனுடைய ஒரு காரணம் என்ன? அது கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினால் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய திட்டத்தை செய்யறது ரொம்ப லேசா கஷ்டமா? ஸ்லாக்கியம், ஆனா அது ரொம்ப கஷ்டம். பிதாவின் சித்தத்தை செய்யவே என்னுடைய போஜனமா இருக்குன்னு சொல்லுகிறான். பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் அந்த பூமியிலே வந்தேன்னு சொல்லுகிறான். ஆனா அது எவ்வளவு எப்படி இருந்தது? அது கசப்பான ஒரு பானமாக இருந்தது. அது வேண்டாம் என்ற சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் கூட என்னுடைய விருப்பத்தின்படியே இல்லை, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவுள் சொல்கிறான். அதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். உலகத்தின் மக்களை போல நாம் பார்க்க ஆரம்பித்தோம்னா, அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்துக்காக மாற்று. உலகத்துக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கொள்ள. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு வேறொரு தரிசனம் வேண்டும். உலகத்தின் மக்களுக்கு இந்த உலக தரிசனம் மட்டும் இருந்தாலே போதுமானது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் இருந்து உலக தரிசனம் உள்ளவனா இருந்தால் அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பானா? அவனோட பரிதாபமான ஒரு மனுஷனாக, பரிதபிக்கப்படத்தக்க மனுஷனாக இருப்பான். ஏன் என்று சொன்னால் தேவன் நம்மை வேறொரு காரியத்துக்காக தெரிந்து கொண்டான். தேவன் நம்மை நேசிக்கிறான்,
சொல்லுகிறான், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறான் சொன்னால் பெரிய காரியத்தை நிறைவேற்றவும் போகிறவராக இருக்கிறான். அப்ப இந்த ரெண்டு வசனத்திலையும் பார்க்கும் பொழுது யாக்கோபையும், அந்த யாக்கோபின் மூலமாக வந்த இஸ்ரவேல் வம்சத்தையும், அந்த இஸ்ரவேல் வம்சத்தின் மூலமாக தேவன் செய்து முடிக்க விரும்பின ஒரு திட்டத்தையும் அழகாக அங்கே பார்க்கிறோம். சரியா, மூன்றாவது வசனம் வரலாம். அப்பொழுது இப்படி அவள் அலறிக்கொண்டிருக்கும் பொழுது, தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு வரும் பொழுது, அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஏழு தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வலு சர்ப்பம் சொன்னாலே என்ன தெரிஞ்சிடும் நமக்கு, பிசாசு. பெரியன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, மிகப்பெரியவன், ஒருவேளை ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட உன்னதமான ஒரு தூதனாக அவன் இருந்தவன். இப்படி விழுந்து போனான். அவன் எப்படி, என்ன நிறம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். சிவப்பு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், ரத்தத்தை சொல்லுகிறது. அவன் ரத்த வெறி பிடித்தவன், மனுஷ கொலைபாதகனாகவும் அவன் இருக்கிறவனாக இருக்கிறான். இப்ப வேறொரு அடையாளம், வேறொரு காரியத்தை அங்கே பார்க்கிறான். வானத்தில் இதுவும் காணப்பட்டது, 7 தலைகளையும். 7 சொன்னாலே ஒண்ணு என்ன அர்த்தம் கொடுக்கலாம், பூரணம். 10 கொம்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கொம்புகள் என்று சொல்லும் பொழுது 13 அதிகாரம் முதல் வசனத்தின் இதே காரியத்தை பார்க்கிறோம். நான் அதை என்னன்னு சொல்லி அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் லேசாக உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். இதை பார்த்தீங்கன்னா, வானத்தில் காணப்பட்ட மிருகம், 13 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா, அப்புறம் 11 வசனத்துல, 13 அதிகாரம் 11 வசனத்துல, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன் அப்படி சொல்லப்படுது. அங்கே இது நேரடியாக 12 அதிகாரம் சொல்லப்பட்டது பிசாசு சொல்லுகிறது. ஆனால் 13 அதிகாரம் சொல்லப்பட்டது மனுஷனை, மனுஷ ஆட்சியை சொல்லுகிறதாக இருக்கிறது. 13 அதிகாரம் 2 வசனத்துடைய கடைசி பகுதிக்கு வாங்க. தன் வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது அப்படி சொல்லிருக்கு. அப்ப வலு சர்ப்பம்னா யாரு, பிசாசு. பிசாசு என்ன செய்து, தன் வல்லமை எல்லாத்தையும் யாரு கொடுத்துச்சு, இந்த சமுத்திரத்தின் எழும்பின இந்த மிருகத்துக்கு அதை கொடுத்தது. ஆனா 12 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நேரடியாக அது பிசாசாக இருக்கிறது. 7 தலை, இதே காரியத்தை 13 அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க, சமுத்திரத்திலிருந்து எழும்பி ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன, அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேலே தூஷணமான நாமமும் இருந்தது. அதே காரியத்தை இந்த 3 வசனத்துல வாசிக்கிறோம், 7 தலைகளும் 10 கொம்புகளையும் உடைய தன் தலையின் மேல் 7 முடிகளையும். முடினா என்ன, கிரீடம். சரியா, கிரீடம். கிரீடம் என்று சொன்னாலே அது என்னதான், ஆட்சியை சொல்லுகிறது. 10 கொம்புகள் சொல்லும் பொழுது அது ராஜாக்களை குறிக்கிறது என்றுதான் அநேகர் நம்புகிறார்கள். ஒருவேளை அது கடைசி நாட்களிலே நடைபெற போகிற ஒரு காரியம், அந்துக்கு நாட்களிலே 10 ராஜாக்கள் அவனு கீழே நின்று பூமி முழுவதையும் ஆளுகிறவர்களாக இருப்பார்கள். 7 தலை என்று சொல்லும் பொழுது அது பூரணத்தை குறிக்கிறது. பூமி இப்பொழுது யாருடைய கையில் இருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவர், இயேசு கிறிஸ்துவா? பிசாசு தான் இந்த வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது கூட பிசாசு என்ன பண்ணா, உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போய் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து, என்னை வணங்கி நான் எதை கொடுப்பேன், இதை உன் கையிலே கொடுப்பேன் சொல்கிறான். அது ஏன் இதுன்னு சொல்லி ஆண்ட சொல்லவே இல்லை, உன்னை வணங்க மாட்டேன்னு தான் சொல்கிறான். அப்ப யாருடையதாய்தான் இருக்கு இந்த பூமி, பூமியை அவன் வஞ்சித்து எடுத்து கொண்டான். அது மனுஷர் கையில கொடுக்கப்பட்டிருந்தது, மனுஷன்தான் அதை ஆளும்படியே தேவன் அதை கொடுத்தான். நான் யார் பிடிங்கிட்டான், பிசாசு பிடிங்கிட்டான். ஏன்னா பிசாசுக்கு யார் அடிமை ஆகிவிட்டான், மனிதன் அடிமையானபடினாலே அவனுக்குரியது அப்படியே பிசாசின் கையிலே போனது. அது அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முழுமையும் பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை கூட யோசிச்சா அது எவ்வளவு சரி என்பது தெரியவில்லை. நான் சொல்லுகிறேன், தானியேலின் தரிசனத்தை நீங்க பார்க்கலாம். பாபிலோன் ராஜ்யம், தேவையான பின்னாடி நான் எடுப்பேன். பாபிலோன், மேதிய பெர்சியம், மேதியா பெர்சியா, கிரேக்கு, ரோம். ரோமுக்கு அடுத்து என்ன ஆட்சி பொழுது, இப்ப நடக்கிற
ஆட்சி கிருபையின் காலம். ஆனாலும் கூட இப்பொழுது யார் கையில தான் இருக்குது? பிசாசு கையில தான் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் தான் யாருடைய ஆட்சி வரப்போகிறது? அந்திக்ருஸ். இந்த ஏழு ஆட்சியும் யார் கையில தான் இருக்கிறது? யார் தான் ஆண்டது? ஏழு காலங்களும் பாபிலோன், மேதியா, பர்சியா, பர்சியா கடத்ததுக்கு ரோமராட்சி, ரோமராட்சி, ரோமராட்சி தான் இயேசு கிறிஸ்து வந்த காலம். சரியா? அதுக்கு முன்னாடி மூன்று பெரிய ராஜ்யங்கள் இருந்தது. தானியல் இருந்த காலம் எது? முதல்ல இருந்தது பாபிலோன். தானியல் உயிரோடு இருக்கும் பொழுதே மேதிய பர்சியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்புதான் இருந்தது கிரேக்க ராஜ்யம். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது கூட அதிகமான, இன்றைக்கு ஆங்கிலம் எப்படி முக்கியமான மொழியா இருக்கிறதோ அது போல எந்த மொழி தான் முக்கியமான மொழி? கிரேக்க மொழி. அதனால்தான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் லத்தீன் மொழியிலும் தான் எழுதப்பட்டது. எபிரேய மொழியில பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது, ஆனால் புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டது. இன்றைக்கு எப்படி எல்லா புஸ்தகம் இதில் தான் எழுதுறாங்க? இங்கிலீஷில் எழுதுறாங்க. ஏன் இங்கிலீஷில் எழுதுறாங்க? உலகம் முழுவதும் தான் விற்கப்பட முடியும். தமிழ் எழுதுனா எங்கே தான் விற்கலாம்? தமிழ்நாட்டுக்குள்ள தான். அப்போ எல்லாரும் வாசிக்கணும்னு சொன்னால் அது எந்த மொழியில் எழுதப்படும்? பொதுவான மொழி. அப்போ பைபிள் ஏன் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுன்னா அன்றைக்கு அது பொதுவான மொழி. அப்போ ரோமர்கள் வந்தார்கள். ரோமர்கள் பின்பதாக ரோம ஆட்சி அப்படியே அது அழிஞ்சிருச்சு. அழிந்த பின்பு இப்பொழுது இருக்கிற ஆட்சிகள் நடைபெறும். நாடுகள், ராஜாக்கள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு 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 இன்னைக்கு ராஜாக்கள் இல்லை. லண்டன்ல ராணி இருக்கிறாங்க, ஆனா அவங்க ஆட்சியில் இல்லை. மரியாதைக்காக, கௌரவத்துக்காக ராணியாக அவங்கள வச்சிருக்கிறாங்க. இதுல இருக்கோ நேபாள், அதுவும் முடிஞ்சிருச்சு, அதுவும் முடிஞ்சிருச்சு. பூட்டான்ல இருக்கு, அது முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எலெக்ஷன்லாம் நடந்துருச்சு இல்லையா? இப்போ ராஜாக்களே கிடையாது. நம்ம நாட்டில் சிற்றரசர்கள்லாம் இருந்தாங்க, அவ்வளோ ராஜாக்கள் இருந்தாங்க, அதெல்லாம் போயிடுச்சு. ரோமர்கள் ஆண்டது போல ஏறக்குறைய ஆங்கிலேயர் கொஞ்ச நாள் ஆண்டாங்க. முழு உலகம் சொல்ல முடியாது, ஆனால் ஆங்கிலேயர் அநேக இடங்களே ஆண்டாங்க. ஆனால் அந்த ஆட்சியை போல பயங்கரமான ஆட்சிகள் கிடையாது. இப்போ ரோம ஆட்சிக்கு பின்பதாக சிறு சிறு நாடுகளாக அது பிரிஞ்சு நடந்தது. இப்பொழுது இது கிருபையின் காலம் என்று வேதம் அழைக்கிறது. சுதந்திரமாக மக்களும் வாழ்கிறார்கள், அநேக விதமான சுதந்திரங்கள் இருக்கிறது, கிருபையின் காலமாக இருக்கிறது. இது ஒரு நாளிலே முடிவடையும் பொழுது யாருடைய ஆட்சி ஆரம்பமாகும்? பிசாசனுடைய ஆட்சி, நேரடியான பிசாசனுடைய ஆட்சி ஆரம்பமாகும். சொல்லப்போன இந்த ஏழு காலங்களையும் பார்த்தீங்கன்னா முழுமையும் யார் கையில தான் இருக்குது? பிசாசின் கையில தான் இருக்கு. அதனால தானே என்னவோ தெரியவில்லை. நான் அதை யோசிக்கும் பொழுது ஏறக்குறையது சரியாகவும் இருக்க முடியும். இப்ப மூன்றாம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலையின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்பம் இருந்தது அப்படி சொல்கிறார். அப்ப யோவான் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். முழுமையாக தன் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறதாக பார்க்கிறார். அவன் என்ன செய்கிறான் என்பதை நான்காம் வசனத்தில் பார்க்கலாம். அதன் வால், எதனுடைய வால்? அந்த வலுசிறப்பத்தினுடைய வால், வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லுகிறார் சொன்னா, இவனுடைய ஆளுகை பூமியில் மட்டுமல்ல எங்கேயும் இருக்கிறது, வானத்திலும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஒரு அர்த்தத்தை எடுக்கலாம். இன்னொரு காரியத்தை யோசித்து பார்க்கும் பொழுது இவன் என்ன பண்ணுகிறான் சொன்னால், பூமியை, இந்த ஒன்பதாம் வசனத்தை பாருங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. இவன் உலகம் மட்டும், உலகத்தை மட்டும் மோசம் போக்கல, எங்கேயும் மோசம் போக்கினான், பரலோகத்தையும் மோசம் போக்கினான். வானத்தில் இருந்த நட்சத்திரங்களை விழத்தள்ளினான் சொல்லியிருக்கிறது. இது எதையும் அர்த்தம் கொள்ளலாம் என்று சொன்னால், ஏராளமான தூதர்கள் என்ன பண்ணினான், விழச்செய்தான். விடிவெள்ளி நட்சத்திரம் சொல்லி இவனை சொல்லப்பட்டிருக்குது. இவன் வந்து பிரகாசமானவன், அவ்வளோ அழகாக இவனை தேவன் படைத்திருந்தான். 12 வசனத்தில் ஏசாயா 14:12, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படி சொல்ல. ஆனா இவன் வந்து நிறைய தூதர்கள் என்ன பண்ணினான், விழப்பண்ணினான். நான் அதை இந்த 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 12:4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று சொல்ல.
ஒன்று இவனுக்கு ஆட்சியும் வானத்தில் இருக்கிறது. எபேசியர்ல வாசிக்கும் பொழுது வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனு அப்படி சொல்லு. அப்ப இவனுடைய ஆளுக எங்க தான் இருந்துச்சு, அவனுடைய அதாவது அவனுடைய மெயின்லேண்டா, அவனுடைய அவன் இருந்த இடம், அவன் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்தானே அவன் எங்கன்னா வான மண்டலம் தான். பரலோகம் அதற்கு மேலே இருக்கிறது, பூமி கீழே இருக்கிறது, இடையிலே அவன் இருந்து கொண்டுதான் எல்லா வேலைகளையும் செய்கிறவனாக இருக்கிறான். அப்ப அவன் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கீழே விழப்பண்ணினான் சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். சரி, அப்ப அவனுடைய ஆளுகை அங்கேயும் இருந்ததாக இருந்தது. நான்கு அவசரத்தினுடைய பின்பகுதி, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சிக்கும் பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது சொல்ற. இங்கேயும் அதே தான் நாலாம் வசனம் கடைசியில் சொல்லியிருக்குது, வலு சர்ப்பம் வந்துச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் பார்க்கிறேன்னு சொல்றார். வானத்திலிருந்து பிசாசு வேகமாக விழுகிறத பார்க்கிறேன்னு சொல்கிறார். அதெல்லாம் சீஷியர்களுக்கு விளங்கலை, நமக்கும் விளங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். யாரோடு கூட தான் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் பொழுது? தேவனோடு கூட யுத்தம் பண்ணுகிறான். ஏன் யாக்கோபுடைய சந்ததி இஸ்ரவேலை இந்த பாடுபடுத்தினான்? யார் பிறக்கக்கூடான்றது? இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடான்னு சொல்லி பிறந்த உடனே யாரை ஏவி விட்டான்? குழந்தைகளை கொள்ளும்படியாக ஏரோதை ஏவி விடுகிறான். அதுலேயும் குழந்தைய ஆண்டு காப்பாற்றுகிறான். பின்பதாக இயேசு கிறிஸ்துவை சோதித்து அவரை கீழே தள்ளும்படியாக பார்க்கிறான். பின்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகாதபடிக்கு தடை செய்ய பார்க்க எல்லா காரியங்களும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். மும்முரமாக செயல்படுது என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து விடுவார் என்று சொன்னால் யாருடைய தலை நசுக்கப்பட போகிறது? அவனுடைய தலை நசுக்கப்பட போகிறது. அதனாலே அவன் அந்த காரியத்தை அவன் செய்கிறவனாக காணப்படுகிறான். அதனாலதான் இங்கே நாலாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஆண்டது வந்து இந்த 12வது அதிகாரம் முழுசுமே இந்த ஆரம்ப நாட்கள் வந்து அப்படியே நடந்ததை வரிசையை சொல்லிக்கொண்டே வருகிறவராக இருக்கிறார். இது யோவான் தரிசனமாக காண்கிறார். ஐந்தாம் வசனத்துக்கு வரலாம். ஐந்தாம் வசனத்துல, சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். இருப்பு கோளால் ஆளுகை செய்ய முடியாது. சங்கீதம் 2வது அதிகாரத்துல அதை ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. சங்கீதம் 2வது அதிகாரம் சொல்லும் பொழுது ஒன்பதாம் வசனத்துல, 8வது வசனத்துல வாசிக்கிறேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளும் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளும் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலகத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லி சொல்லுகிறார். அப்ப யாரை இந்த யாக்கோவின் சந்ததி பெற்றெடுத்தது? சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. எல்லா காரியத்தையும் ஒரே வசனத்துக்குள்ள அடக்கி விட்டான். சரி, இப்ப இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீயை யாரோடு கூட ஒப்பிடக்கூடாது? மரியாளோடு கூட ஒப்பிடக்கூடாது. மரியாள் கிடையாது, தனிப்பட்ட ஒரு பெண் கிடையாது. இது வந்து இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் ஸ்திரீயாக தன்னுடைய மனைவியாகவும் பாவித்து பேசுகிறதை பார்க்க முடியும். தேவ குமாரனை அங்கே பெற்றெடுக்கிறதாக பார்க்கும். அதனால புருஷன் மனைவி அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த பிள்ளை அந்த மாதிரி அசிங்கமான அர்த்தங்கள் நாம் கொடுக்க கூடாது. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது சபை என்ன சொல்லப்பட்டிருக்குது? மனவாட்டியாக இயேசு கிறிஸ்து மனவாளனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். கல்யாணம் என்று சொல்லி பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற திருமண உறவு அதல்ல, ஆனால் அதை விட அது மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான உறவு. அது நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் எண்ணுவதற்கு மேலான ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும்பொழுது அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பதாக அந்த பிள்ளையை கொலை செய்ய பிசாசு பார்க்கிறான், ஆனால் தேவனிடத்திலிருந்து அவருடைய சிங்காசனத்திற்கும் அந்த குழந்தையானது எடுத்து கொள்ளப்பட்டது. ஆண்டவர் பூமிக்கு வந்தார், பத்திரமாக 33 ஆண்டுகள் வாழ்ந்தார், சிலுவையிலே மரித்தார், உயிர்த்தார். பின்பதாக என்ன பண்ணார்? பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஆறாம் வசனம், ஸ்திரீயானவள் மனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால்
ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு இருந்தது. ஐந்தாம் வசனத்துல இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்பதாக ஆறாம் வசனம் எதைதான் சொல்லியிருக்கு? ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடி போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆறாவது வசனம் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவின் நாளிலே மகா உபத்திரவ காலத்தில் நடைபெற போகிற ஒரு நிகழ்ச்சியை தான் இது சொல்லி இருக்கிறது. அப்படியானா ஐந்தாம் வசனத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை மட்டும் குறிக்கவில்லை, அவரை விசுவாசிக்க அவர் மனவாட்டியையும் குறிக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும், ஒருவேளை அது இஸ்ரவேலராகவும் இருக்கலாம் சபையாகவும் இருக்கலாம், இஸ்ரவேலின் சபை ஒன்று சொல்லி நான் சொல்லவில்லை, பதிலாக அவரை விசுவாசித்தவர்கள் அனைவரும் இந்த பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட உடனே யாருக்கு விரோதமாய் திரும்புவான்? யூதர்களுக்கு விரோதமாக அவன் திரும்புவான். அதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, என்றால் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றால் அதே பதம் தான் ரெண்டு தசலோனிக்கே ஒன்று தசலோனிக்கே நான்காவது அதிகாரத்திலே பயன்படுத்தப்பட்ட பதமாக இருக்கிறது. ஒன்று தசலோனிக்கே நான்காவது அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே எடுத்து பதினேழாம் வசனத்துல பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காரியமானது அதே போல சபையும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். ரெண்டு தசலோனிக்கு ரெண்டாவது அதிகாரத்தில் கவனிங்க, ரெண்டு தசலோனிக்கு ரெண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அந்த அக்கிரமக்காரனை யார் அழிப்பாவான்? அவனை கத்த தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செய்யின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும் சொல்கிறார். அந்த அக்கிரமக்காரன் யார்? அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்து எப்பொழுது வருவானாம்? தடை செய்கிறவன் நீக்கப்படும் பொழுது வருவானாம். இப்பொழுது ஏன் அவன் தடை செய்யப்படுகிறான்? தடை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஏன் அவன் தடை செய்யப்படுகிறான்? மனவாட்டி இந்த சபையிலே மது இந்த இந்த உலகத்திலே இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே யார் வருவா? அந்திகிறிஸ்து வருவான். சரி, அப்ப அத மனசுல வச்சுக்கோங்க. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பின்பதாக நடக்க போகிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்ன சொன்னா, ஸ்திரீயானவர் வனாந்திரத்துக்கு ஓடி போனார் சொல்லப்படுறது. ஆனால் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்துருவா? அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு வந்து விடுவான். மூன்றரை வருஷம் வரைக்கும் என்ன நடக்கும்? உடன்படிக்கை இருக்கும். சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே என்ன ஆரம்பமாகும்? வேதனை ஆரம்பமாகும். ஒருவேளை பூமியில பயங்கரமான அழிவுகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் முதல் மூன்றே ஆண்டுலையும். ஆனா மகா உபத்திரவத்தின் காலத்திலே யாரும் எதிராக மாறுவான்? அந்திகிறிஸ்துவும் கோபமாக மாறுவான். அப்பொழுதுதான் ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போவாள். எந்த ஸ்திரீ? மரியாள் அல்ல, யாக்கோபு. இஸ்ரவேல் அந்த இஸ்ரவேல் ஆனது ஓடும், வனாந்திரத்துக்கு ஓடுகிறதாக இருக்கும். அதே நேரத்தில் ஆறாம் வசனத்தில் பாருங்க, மீதியை பார்க்கலாம். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். அவள் ஓடுவாள், உயிருக்கு தப்பி பயந்து ஓடுவாள். ஆனால் ஓடினாலும் கூட அந்த 3.5 ஆண்டுகளும் யார் அவளை காப்பாற்றுவது? ஆண்டவர் அவளை காப்பாற்றுவார். இதான் மத்த 24வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 24வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன், 15வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது முடிவு வரும். 15வது வசனம், மேலும் மத்தேயு 24:15, மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்னது? அந்திகிறிஸ்து எங்க போய் நிற்பான்?
தேவனுடைய ஆலயத்தில் போய் நின்று நான் தான் தேவன் என்று சொல்லுவான், என்னை வணங்குகள் என்று சொல்லுவான். அதான் சொல்லப்பட்டிருக்கு. சிந்திங்கே சொல்லுகிறார், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, யூதாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன், அந்நாளிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். யாருனால குறைக்கப்பட்டிருக்கான்? அன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாட்கள் ஆண்ட குறைச்சிட்டார். அப்ப ஆண்ட சொல்றாரு, இவன் போய் பரிசுத்தலத்தில் நின்றுட்டாலும் நீ என்ன பண்ண, ஓட ஆரம்பிச்சிருன்னு சொல்றாரு. பயங்கரமான ஆலோசனை அது. யாருக்கு ஆலோசனை? நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை எடுத்து அன்றைக்கு பேசுவாங்க, சீக்கிரம் ஓடிடு. ஏன் சொன்னா இவங்களுக்கு ஓடுவதற்கு அப்புறம் நேரம் கிடைக்காது, அப்புறம் நேரம் கிடைக்காது. அவன் எப்பொழுது இஸ்ரேல் ஜனக்கு விரோதமாய் திரும்பி விடுவானோ அப்புறம் ஓடுறதுக்கு நேரமே கிடைக்காது. ஏன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிறத விட டெக்னாலஜி அன்னைக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். மனுஷன் எந்த மூலையில இருந்தாலும் அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கே இந்த எர்த்து பூமி அப்படியே பார்க்கலாம். இங்க வெப்ல போனீங்கன்னா பாளையம்பட்டி சர்ச் எல்லாம் பார்த்தோம். அன்றைக்கு வெப்ல போய் அந்த தெரு சர்ச் எல்லாம் பார்க்க முடிஞ்சு. எங்க இருந்து எடுத்திருக்கு? சேட்டலைட் மேல இருந்து, சேட்டலைட் போட்டோ மூலமா ஒவ்வொரு தெருவும் நம்ம ஏரியா பார்க்கலாம். மதுரை கூட ரொம்ப கிளியரா தெரியல, இன்னும் அது காசு பே பண்ணா இன்னும் நல்ல கிளியரா பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கலாம். அது இப்பயே நடக்குதுன்னா அவனுடைய காலத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் நீங்க எங்க இருக்கிறீங்கிறது அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு அதனாலதான் அந்த முத்திரையை தரிக்கணும்னு சொல்றான். அது முத்திரைனா என்னமோ சீலு நினைச்சிடாதீங்க, அது சிப்பு. உள்ளுக்கு பாடியில் வச்சுட்டான்னு சொன்னா உங்க ரெக்கார்டு முழுசும் அவனுக்கு இருக்கும். ரெக்கார்டு மட்டும் இருக்காது, நீங்க எங்க இருக்கிறீங்கிற சிக்னல் அவனுக்கு அது கொடுத்துரும். எங்கேயுமே போக முடியாது. இன்னொரு வகையில் என்ன சொல்றாங்கன்னா, அவனால் உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியும். நீங்க அந்த அடையாளத்தை எடுத்தாச்சுன்னு சொன்னா யார் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவான்? அவன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவான். அவன் என்ன செய்ய சொல்றானோ நீங்க அதை செய்கிறவர்களாய் உங்களை மாற்றுவான். அத இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல போய் நின்னுட்டான்னு சொன்னா நீ என்ன பண்ணு, ஓடு. மாடியில் இருக்கிறேன் கீழே இறங்காதுன்னு சொல்றாரு. அதாவது எதையும் எடுக்கிறதுக்கு போய் ட்ரை பண்ணாத, முதல்ல என்ன பண்ணு, ஓடு. வயலுக்கு போயிருந்தனா திருப்பி வீட்டுக்கு வராது, அப்படியே ஓடிடு என்று சொல்லுகிறான். இப்ப ஏன் சொன்னா அது அவ்வளவு பயங்கரமா இருக்க போகுது. காரணம் என்னன்னா, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அதனாலதான் சொல்லுகிறார், கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவளுக்கும் ஐயோ. கர்ப்பவதிகள் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கிறாங்க, பால் கொடுக்கிறவங்க கையில குழந்தைய வச்சுட்டு இருக்கிறாங்க, உங்களால ஓட முடியாது. அதான் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறார், மாரி காலத்திலாவது ஓய்வு நாளில் சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஓய்வு நாள் சொன்னா இவ்வளவு தூரத்துக்கு மேல நடக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு நிபந்தனை அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு, மாரி காலம்னு சொன்னால் மழை நேரம், ஓட முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும்னு சொல்லுகிறான். பைபிள் எவ்வளவு தெளிவா பொறுப்பாங்க, ஃபுல் டீட்டெயில் இருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனத்தை நேசிக்கிறபடியால் இதை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆனால் ஓடி போகிற வேளையில 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இதை குறித்து யோசிக்கும் போது, இன்றைக்கு தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாரா பாதுகாக்க மாட்டாரா? நம்மளும் யார் தான்? அவருடைய மனவாட்டி, தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவன் நம்மை நேசிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் நம்மளை கை நீட்டி தொற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் அனுமதிக்காத வரைக்கும் இந்த உலகத்தால் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. தைரியமா இருக்கலாம, இருக்க முடியாத தைரியமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய பாதுகாப்பை தேவன் எனக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த கொடூரமான முழுக்க முழுக்க பிசாசின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் தன் ஜனத்தை என்ன பண்ணுவார்? பாதுகாப்பாராம்.
1260 நாளவும் அவளை போஷிப்பதற்காக, சாப்பாடு கொடுத்து போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அது எப்படிப்பட்ட இடம்? வனாந்தர மனுஷில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தையில் வாசிக்கும் பொழுது, மார்க்கில் வாசிக்கும் பொழுது மலைக்கு ஓடிப்போங்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை அது எப்படிப்பட்ட இடமாக இருக்கும் என்பது நமக்கு, வனாந்தரன் அப்படியே மணல் வெளியாக இருக்காது, நிச்சயமாக மலைகளும் குன்றுகளும் அங்கே ஒளிந்து கொள்ளக்கூடிய எல்லா இடங்களும் அங்கே தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருப்பார். அதோடு கூட அவளுக்கு முழு தேவனுடைய பாதுகாப்பும் இருக்கும் என்பதை சொல்லுகிறார். அதே நேரத்தில் இன்னொன்னு உண்டாகிறது, 7வது வசனம் வாசிக்கலாம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று சொல்கிறார். இது என்ன? 8வது வசனத்தை வாசிக்கிறேன், வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிட்டு. ஏறக்குறைய இதெல்லாம் அங்கே அந்த அந்திகிறிஸ்துவின் காலத்திலே நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி. என்ன சொன்ன அந்த 6வது வசனத்திலிருந்து இந்த இதுதான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தில் பயங்கரமான யுத்தம். யார் அந்த யுத்தத்தை பண்ணுகிறது? மிகாவேல் பண்ணுகிறான். மிகாவேலோடு கூட சேர்ந்த தூதர்களும் யாரோடு கூட பண்ணுகிறார்கள்? வலு சிறப்பத்தோடு கூட அவனுடைய தூதர்களோடு கூட பண்ணுகிறார்கள். எதற்காக பண்றாங்க? வானத்திலிருந்து அவனை என்ன பண்றாங்க? கீழே தள்ளுறதுக்காக. இவங்களால ஜெயிக்க முடியல. 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வானத்தில் இருந்து அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிட்டு. இருந்த இடம் காணாமல் போல, ஆள் இருந்த இடமே தெரியாம போச்சுன்னு சொன்னா இடம் காணாமல் போல, யார் காணாம போயாச்சு? ஆள் காணாமல் போய்விட்டார்கள். அதான் அங்க அர்த்தம். அப்ப அவங்களுடைய ஆட்சி எங்கே முதல்ல நீக்கப்படுகிறது? வானத்துல, வான மண்டலத்தின் சேனை. அந்த வான மண்டலத்திலிருந்து என்ன பண்ணப்படுகிறது? கீழே தள்ளப்படுகிறது. அப்ப முழு பிசாசு கூட்டம் எங்க வந்துருச்சுன்னு அர்த்தம்? பூமிக்கு வந்துருச்சு. விளையாட்டு கிடையாது, வானர் பயங்கரமா செஞ்சுட்டு வர்றார். இன்னும் கீழே பாருங்களேன், 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, வலு சிறப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம், 12வது வசன நடுவுல, ஐயோ பிசாசனம் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. கீழே தள்ளியாச்சு, மேல இருக்கிற இடமும் அவனுக்கு கையை விட்டு போயிருச்சு. இப்ப கீழே வந்தாச்சு, இப்ப அவனுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு சொல்லிட்டு முழு பலத்தோடு கூட யுத்தம் பண்ணுகிறவனாக இருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் யார் யாரை காப்பாற்றுவா? தேவன் தம்முடைய ஜனத்தை காப்பார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைக்கு அதான் உண்மை, சரியா? அதனால தான் இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, கைதியாய் நிற்கும் பொழுது, அடிபட்டு ரத்தத்தோடு கூட நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என் மேல எந்த அதிகாரமும் பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டா உனக்கு என் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. அரசாங்கம் நம்மளை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டா கூட அரசாங்கத்துக்கு நம்ம மேல என்ன இல்லை, அதிகாரம் கிடையாது. தேவன் அனுமதிக்காத பட்சத்தில் நமக்கு எதுவுமே நடக்கவே முடியாது. இன்றைக்கு நமக்கு அது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாதுகாப்பு உண்டு. அதான் இன்னைக்கு வியாழக்கிழமையா புதன்கிழமையா செவ்வாய்க்கிழமை இங்கே கூட நடந்தப்பாவ சொன்னான், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சிஷ்யராக. எல்லா அதிகாரமும் மேலேயும் கீழேயும் எல்லா அதிகாரம் யார் கையில தான் இருக்கு? ஒன்ற கீழ இருக்கு. விசேஷமா நம்மை பொறுத்தவரில் அவருடைய ஆளுகை கீழாக நாம் இருக்கிறோம். விசாசுக்கு நம்ம எந்த அதிகாரமும் கிடையாது. சரி, அப்ப 9வது வசனத்தை வாசிக்கிறேன், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அதனாலதான் மேலே அவங்களுக்கு இடமே இல்லாம முழுமையாக அவங்க கீழே தள்ளப்படுறாங்க. அப்பனா பூமியில எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு யார் இருக்கிறா இந்த பூமியில? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் தடை செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சபை இருக்கிறது. இன்றைக்கு இந்த பூமியில் என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்கிறது. நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அது முழுமையாய் நீக்கப்பட்டு முழு கூட்டமும் பிசாசு இந்த பூமியில வரும் பொழுது, அதோடு கூட பரிசுத்தாவியான இந்த பூமியிலிருந்து நீக்கப்படுகிற வேளையில, அதனாலதான் இங்க சொல்லப்பட்டு ஐயோ 12வது வசனத்தை வாசிக்கிறேன், ஆகையால் பரலோகங்களே
அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ சொல்லுங்க. பாருங்களேன், வானத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்களா, களி கூறுங்கள். ஏன்னா வானத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் எங்க பண்ண தள்ளியாச்சு, பூமிக்கு தள்ளியாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், பூமியில ஆண்டவர் ஒன்றும் அழிவை கொண்டு வரல, சரியா? நம்ம இத்தனை அதிகாரம் பார்த்துட்டோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல. யார் அழிவை கொண்டு வருகிறது? பிசாசு தான் அழிவை கொண்டு வருகிறான். தேவனுடைய செயல் என்ன? தன்னுடைய பாதுகாப்பை அவர் அப்படியே வித்ட்ரா பண்ணுகிறார். பிசாசு செயல்பட முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறார், போய் செயல்படு என்னன்னாலும் செய்யும் சொல்லிவிடுகிறான். அப்ப பிசாசு முழுமையாய் செயல்படுகிறான், முழு சுதந்திரம் அவனுக்கு இருக்கிறது. அவன் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறான் அதெல்லாம் அவன் செய்கிறவனாக காணப்படுகிறான், சரியா? அதான் அங்கே நடைபெறுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஒன்பதாசன கடைசியில பாத்தீங்கன்னா, பிசாசு விழுகிறான், தூதரனும் விழுகிறான், எல்லாரும் பூமிக்கு வந்து சேருகிறார்கள். 10 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாக்கி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான்னு சொல்லப்படுறான், தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லப்படுறான், சரியா? அப்ப 10 பார்க்கும் பொழுது எல்லாமே யாருடைய ஆளுகையில வந்துருச்சு. பிசாசு ஏசாமிட்டு என்ன சொன்னான், உயர்ந்த மலையில கொண்டு போய் என்னை வணங்கு, நான் எல்லாத்தையும் உனக்கு தந்து விடுகிறேன். வணங்கி இருந்தானா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தந்திருப்பானா? அவரும் சேர்ந்து அடிமையாய் மாறி தான் பிசாசுகிற பயங்கரமான ஒரு காரியம். பொய்யன் அவன், பொய்க்கு தகப்பனா இருக்கிறான், பிதாவா இருக்கிறான். ஏசாமியை வணங்கி இருப்பான் சொன்னா உலகம் அவர் கிடைச்சிருக்காது, அவரும் அடிமையாயிருப்பான். அது நடந்திருக்க முடியாது, தெய்வன் அவர் பாவம் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கான். எதை நினைச்சு நீங்க பாவம் செய்யறீங்களோ அதை நீங்க சுதந்திரிக்க போறதில்ல, நீங்களும் சேர்ந்து அடிமையாகி போறீங்க. லோத்து எதை நினைச்சு அந்த காரியத்தை செய்தானோ அதையும் இழந்தான், எல்லாத்தையும் இழந்து போனான். ஆதாமும் ஏவாளும் தேவனை போல் ஆகலாம், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அவங்க நினைச்சாங்க. அன்றைக்கு தான் அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது, அவங்க செத்து போனாங்க. தேவனை போல் ஆகல, பிசாசை போல மாறினான். இன்றைக்கு அதே தான் உண்மை. அதனால கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுலேருந்து வலது இடதுபுறம் விலகாதபடிக்கு நான் முன்னே செல்லுவேன். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை கூட, ஒரு சின்ன காரியமானாலும் எப்படி செய்யப்பட வேண்டும், தேவன் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறார், அதன்படி செய்யப்படும். அதில் கவனம் செலுத்துவோம் சொன்னால் அதை விட ஆசீர்வாதம் வேறு இல்லை. அதான் யோசுவாட சொல்லும் பொழுது, அப்பொழுது நீ மீதி புத்திமானாய் நடந்து கொள்வார், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவான் சொல்லுவார். அது உண்டுதான் வழி, நம்முடைய வழி அல்ல. நம்முடைய யோசனை எல்லாமே நல்ல வழிகள்லாம் என்னதான், மரண வழின்னு சொல்லியிருக்கு. ஆனால் பிசாசனுடைய வழிகள் நம் நல்லதாக தோன்றலாம், ஆனால் அதனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது குற்றம் சாட்டுகிறவன் அவனை தேவன் தள்ளினப்படினாலே எல்லாமே தேவனுடைய ராஜ்யமாக மாறுகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எதுவும் மாறப்போகுது, பூமியும் மாறப்போகுது. அதனால தான் அங்கே 10 சொல்லும்போது அங்கே பெரிய சத்தமே உண்டாயிடுச்சு, வானத்தில் ஒரு பெரிய சத்தம். என்ன சத்தம்? இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். 11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இங்கேயும் ஒரு கூட்டம் யாரை ஜெயிக்குது? பிசாசு ஜெயிக்கிற ஒரு கூட்டம். ஆகையால் பரலோகங்களே, 12 ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசனவனா தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் சொல்கிறார். அப்ப இது வானத்திலிருந்து சொல்லப்படுகிற சில காரியம். 11 பார்த்தீங்கன்னா, சிலர் இந்த சூழ்நிலையிலும் தங்களுக்கு மரணமே நேரிட்டாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் என்ன பண்றாங்க, ஜெயிக்கிறார்.
கொள்ள அவங்க செத்துருக்கலாம் அந்த இடத்துல, ஆனாலும் கூட யாரை ஜெயிக்கிறாங்க, பிசாசு ஜெயிக்கிறவளாக அங்கே இருக்கிறாங்க. அதனால பரலோகத்தில் இருக்கிறவர்களை பற்றி சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, களி கூறுங்கள். ஆனா பூலோகத்தில் இருக்கிறவங்க எதை அவங்க சுதந்திரிக்கணும்னு பாக்குறாங்க, பூமியில சாகாம இருக்கணும்னு சொல்லி பாக்குறாங்க, தங்கள் ஜீவனை காக்க விரும்புகிறார்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஐயோ ஆபத்து வர போகிறது என்று சொல்லுகிறார். இப்ப இது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கு. இன்றைக்கு யாருக்காக நிற்கணும், ஆண்டுக்காக நிற்க வேண்டும், தெய்வனுக்காக நிற்க வேண்டும், ஆண்டுடைய காரியத்துக்காக நிற்க வேண்டும். எதை சுதந்திரிக்கணும், எதை இழந்து போவோம் நினைச்சு ஆண்டு காரியத்தை நம்ம விட்டு கொடுத்தோம் சொன்னா எதுதான் இழக்க போறோம், அதை இழந்து போயிடும். ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான்னு சொல்லுகிறான். ஜீவனை மட்டும் கிடையாது, ஒருவேளை எனக்கு ஒரு தொகை பணம் கிடைக்க போகுது, ஆனா அதுக்காக நான் என் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை நான் விட்டு விடுவேன் என்று சொன்னா நான் எதை இழக்க போறேன், ரெண்டையும் இழக்க போறேன், ரெண்டையும் இழக்க. ஒருவேளை பணத்தை நான் இழக்க கொடுத்து தேவனுக்காக நான் நிற்க தீர்மானிப்பேன் என்று சொன்னா அந்த சொல்றாரு எதையும் கூட கொடுப்பேன்னு சொல்ற. இது வந்து வேதத்துல தெளிவா வெளிப்படைய சொல்லப்பட்ட ஒரு உண்மை, அதை நாம நம்பணும்னு சொன்னா நிச்சயம் என்ன பண்ணலாம், நிக்க முடியும். விசுவாசத்தினாலே ஆபேல் மேலான காணிக்கையை கொண்டு வந்தார். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசத்தினாலே அந்த சூழ்நிலையில சிலர் என்ன பண்ணாங்க, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தான்னா என்னமோ சாகாம பிழைச்சுக்கிட்டான்னு சொல்லி அந்த இடத்துல அர்த்தம் கிடையாது, செத்துருக்கலாம் ஆனா அவனை ஜெயித்தார்கள் சொல்லி சொல்லப்படுது. அதனால்தான் பரலோகத்தில் இருக்கிறவளை பார்த்து களி கூறுங்கள் சொல்லி சொல்லுகிறார். 13வது வசனத்துல வலுசிறப்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. பூமியிலே தள்ளுகிறார். இந்த இடையில 3 வசனங்கள் பூமியில் நடைபெறுகிற காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன செய்யணும்ன்றது சொல்லி. 13வது வசனத்துல வலுசிறப்பமானது யாரை துன்பப்படுத்த ஆரம்பித்தது, யூதர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தது. முழு காரியத்தையும் முழு பலத்தையும் பயன்படுத்தி துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறது. 14வது வசனம் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்துள்ள தன்னுடைய இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது அங்க போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றதுல ஓடுறதுக்குரிய பலனி ஆண்டவன் பண்ணுகிறார், கொடுக்கிறார். பறந்து போகக்கூடிய கழுகின் சிறகு, அதாவது பிசாசு அப்படி துரத்துவான் அவனுக்கு தப்பிக்கத்தக்கதா ஓடவும் யாருக்கு பலன் கொடுக்கிறான், அவளுக்கு தேவன் பலன் கொடுக்கிறான். சரியா, 14வது வசனத்துல தேவன் அவர்களை விசேஷமாய் பாதுகாக்கிறவராயிருப்பா. அதாவது உன்னை தொடுகிற என் கண்மணியை தொடுகிறான் என்பது மட்டும் இல்ல, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போன்னு சொல்லி ஒரு இன்றைக்கு அதை அனுபவிக்கிறாங்களோ அனுபவிக்கலையோ என்றைக்கு அனுபவிப்பாங்க, அந்த நாளிலே அனுபவிப்பார்கள். சரி, அவளுக்கு சிறகு கொடுக்கப்படும். இந்த படம் எல்லாம் நான் அப்புறமா காமிக்கிறேன், ஏற்கனவே பார்த்த படங்கள் நான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும். 15வது வசனம் அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. வேகமா ஓடுறதுனால இவனால் ஒன்றும் பண்ண முடியல, அப்ப எதை ஊற்றி விடுகிறான், வெள்ளம், தண்ணி, பெரிய வெள்ளம் வரத்தக்கதாக ஊற்றி விடுகிறான். தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. 16வது வசனம் பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசிறப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கிருச்சு. பின்னாடி வெள்ளம் பயங்கரமா தண்ணி ஓடி வருது, முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறான். பூமி என்ன பண்ணுச்சு, தன் வாயை திறந்து தண்ணியெல்லாம் உள்ளுக்கு வாங்கிருச்சு, அவளுக்கு ஒன்று சேதமும் வரவில்லை. 17வது வசனம் அப்பொழுது தன்னால் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொன்னோன்னே அவள் ஓடி போய்விட்டாள் என்று தெரிந்த பொழுது, இஸ்ரவேலை ஒன்றும் பண்ண முடியவில்லை என்று தெரிந்த பொழுது, வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவுள்ளாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு. இது யாருன்னு சொன்னா, இவ்வளவு நேரம் யாருக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்தான், யூதர்களுக்கு விரோதமாக, யூதர்களை அழி ஒரு ஒன்று இல்லாமல் அவர்களை ஒன்றும் இல்லாமல் பண்ண சொல்லி கொண்டிருந்தவன் அவளை ஒண்ணுமே பண்ண முடியலன்னே இயேசுவை பின்பற்ற எல்லாரையும் பிடிடான்னு சொல்லுகிறான். இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரையும் பிடித்து அழி என்று சொல்லி அவளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போயிட்டு. அவங்களே ஆண்டு காப்பாரா காக்க மாட்டாரா, சீ காப்பா. அதான் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். 17வது வசனம்